பேரிகள் 40 என்ற விபிலியின் தொடரில் இன்று ஏழை எளியோர் மீது அக்கறை கொள்பவர் பேறு பெற்றோர் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அருள்தந்தை பவுல் அலங்காரம் என்பவர்கள் பணியாற்றினார்கள். நெடுங்காலம் வாழ்ந்தார்கள். 85 வயதுக்கும் மேற்பட்ட வயதிலும் ஏழை எளியோருக்காக உழைத்தவர்கள். ஒருமுறை அவர்களிடம் நான் கேட்டேன், தந்தையை உங்களின் இளமையின் ரகசியம் என்ன? அவர் சொன்னார்கள், திருப்பாடல் 41:1 என்று சொல்லிவிட்டு இதனை வாசித்தார்கள். திருப்பாடல் 41:1 சொல்கிறது, எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார். ஆமன்புரியவில்லை, ஏழை எளியோர் மீது அக்கறை கொள்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார், அவர்களை பாதுகாக்கின்றார், அவர்களை நெடுங்காலம் வாழ வைக்கின்றார். எனவே நாம் ஏழை எளியோர் மீது அக்கறை காட்டுவோமாக. தெருவோரங்களில் சிறு வணிகம் செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், எளிய மக்கள், வீட்டிலே வேலை செய்பவர்கள், இத்தகைய எளிய சாமானிய மக்கள் மீது நாம் அக்கறை கொள்வோமாக, அன்பு செலுத்துவோமாக, அவர்களை நாம் பராமரிப்போமாக. அப்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழவிப்பார், நம்மை பேறு பெற்றவர்களாக மாற்றுவார். எனவே ஏழை எளியோர் மீது நாம் அக்கறை கொள்வோமாக. ஆமென்.